ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ ஏற்கனவே வந்து வேக்சின் நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து செமையாக ட்ராப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் ஆன ப்ரைஸ் வந்து மறுபடியும் ஒரு செம புல் பேக் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும். ஓகே சார், லைவ்லன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட $1870 வரைக்கும் ஒரு அவுன்ஸ்க்கு வந்து கம்மியாக இருந்துச்சு. அதே இப்போ மறுபடியும் வந்து $20 இன்க்ரீஸ் ஆகி $1890 வந்து ஒரு அவுன்ஸ்க்கு வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு பிரைஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட ₹40 மேலே வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஆல்ரெடி என்ன ப்ரைஸில் இருந்துச்சோ அப்படியே ஜீரோவில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $24.59 ஒரு அவுன்ஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த விலை அளவுக்கு வந்து புல் பேக் வந்து நடக்கல, பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு கீழேருந்து மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு கிராமுக்கு வந்து 30 காசுகள் கம்மியான ஒரு ஸ்டேஜில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பனிங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா வந்து வேக்சின் நியூஸ் இருந்தனால ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து டவு ஜோன்ஸ், S&P, அதுக்கப்புறம் வந்து நாஸ்டாக் இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் இன்றைக்கி மேஜராக வந்து கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆன உடனே ETF இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ வந்து யூஎஸ் உள்ள ETF ட்ரேடர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து SPDR கோல்ட் ட்ரஸ்ட் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கோல்ட் பேக் பண்ணி வந்து ETF வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ETF இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக வந்து நடந்துச்சு. டிஎம் குரூப் அப்படின்றவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்டேக் வந்து கிட்டத்தட்ட 0.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேக்சின் நியூஸ்க்கு அப்புறமா வந்து அவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ராப் ஆச்சோ இமீடியட்டாக வந்து பயங்கர வந்து புல் பேக் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் வந்து இமீடியட்டாகவே வந்து ஒரு புல் பேக் வந்து பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி யூஎஸ் சைடில் வந்து நம்ம எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவில் இன்றைக்கி எந்த எக்கனாமிக் ஈவெண்ட்ஸுமே இல்லை. ஸோ ஒன்லி வந்து ஃபெட் மெம்பர்ஸோட ஸ்பீச் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து இன்றைக்கி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எப்படி இந்த ட்ரேடிங் ஹேப்பன் ஆகும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி மேஜராக வந்து கோல்ட் ப்ரைஸ் அஃபெக்ட் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம DXY அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 92.72 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிதளவில் நெகட்டிவாக இல்லை, 0.03% வந்து டவுனில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டில் வந்து யூஎஸ் டாலருக்கு தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவானது மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்னைக்கு வேக்சின் நியூஸ்னால வந்து இது வரைக்கும் பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. இன்னுமே வந்து ஒரு செல் ஆஃப் எதுவுமே வந்து நடக்கல. ஸோ இதுவும் வந்து இன்னைக்கு யூஎஸ் டாலருக்கு வந்து சப்போர்ட்டிவான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆயில் ப்ரைஸ், இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3% வந்து பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் தான் வந்து டாலர் இண்டெக்ஸ்க்கு வந்து நெகட்டிவ், அதாவது கோல்ட் ப்ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவான சுச்சுவேஷனில் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இன்னைக்கு த்ரூ அவுட் த கோல் யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து எப்படி ஆல்டர் ஆகுதுன்ற பொறுத்த வந்து நாளை காலையில் வந்து ப்ரைஸ் அப்டேட் ஆகும். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு வந்து நம்மளோட எண்ட் ஆஃப் த டே வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.